ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்காசி சீரியலில் என்ன படப்புறாங்க அப்படின்னு பார்க்க போகிறேன். இன்றைக்கி கொழுப்பு மேலாம் எடுத்து வந்து மீனாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சுருதி வந்து அசந்து போயிடறாங்க. அடையங்கப்பா, எவ்வளோ விஷயம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நீங்கள் தேசப்பட்டவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையை கையில் இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி வந்து சிருங்கார இது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நேத்தி கூட நான் வந்து பார்த்தேன், என்னத்தை அங்கே போட்டு கொடுத்துட்ருக்கோம் பையன்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நேத்தி பார்த்து தான் அத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் போட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி அங்கே பார்த்த அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாக்டர் வந்து கேட்குறாங்க, ஆமாம் இவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி ஒரு இது இருக்குது, அதுதான் வந்து இருக்குது. எங்கே நீங்கள் ஆடி காட்டு சொல்லி ஆடி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் இந்த மாதிரின்னு ரொம்ப மோசம், இது வந்து பக்கத்தில் நெருங்கி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் இருந்தாங்க, நான் பார்க்கவும் போனாங்க. இவன் வந்து போய் சொல்கிறான், எதையாவது என் பிள்ளை மேலே சொல்லணும், எதாவது வந்து என்னுடைய பிஸ்னஸை கெடுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அப்படிலாம் இல்லாத்த, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தான் பழி வந்துடும், அதனால தான் சொன்னேன், மச்சப்பட்டு நான் எதுக்கும் வந்து சொல்லலை சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அவர் வந்து திட்டுறாரு, அம்மா மீனா சொல்கிற மாதிரி ஒன்று நம்பி இந்த குழந்தைகள் அனுப்புகிறாங்க, நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒன்று சும்மா விட மாட்டாங்க, ஒன்று தான் வந்து கேள்வி கேட்பாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நீ ரொம்ப அக்கறையோ அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. நீ உன் வேலையை பார்த்துருப்போ அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. போகினி வந்து அத்தை சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா எப்படி நடத்துக்கணுன்ட்டு, நீங்கள் என்ன மீனாக இப்படி சொல்கிறீங்க, அத்தைக்கு வந்து தெரியும் எப்படி நடத்தணும், என்ன யாரை எப்படி நடத்தணும் அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து அவங்க போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மீனாக இப்படியாக இருந்தால் அவங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மீனா அப்படின்னு இங்கே வந்து முத்து சொல்கிறேன். ஆமாங்க இப்படி தாங்க ரொம்ப வந்து பக்கத்தில் இருந்தாங்க, நீ சொன்னியா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், ஆனால் அவங்க தான் நம்ப மாட்டேங்கிறாங்களே, சரி நமக்கென்ன விட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்போ வந்து பார்வதியும் வந்து கவனிக்க சொல்கிறாங்க, நீயும் கவனி நானும் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்கிறாங்க. கவனிச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி எப்படி அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து கவனிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பையன் அவளே பார்த்துட்ருக்கான், அவன் அவளே பார்த்துருக்கான், ரெண்டு பேரும் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்தோன்னா தப்பாக தோணுது. விஜயாவும் அவங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து தெரியுது அவனும் அவளே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனும் வந்து பக்கத்தில் நெருங்கி நெருங்கி வந்தவொடனே அவளுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, ஓஹோ இவங்க ஏதோ ஒரு தப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் முறைச்சி பார்க்குறாங்க. அதே சமயம் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கடையை வந்து காட்டுறாங்க. இங்கே வந்து கடையில் வந்து ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் கூப்பிட்றான். மனோஜ் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான், என்ன கடையை பொருள் இப்படி அது தூங்கிக்கிட்டு இருப்பேன் அப்படி சொல்கிறான். அப்போ ஒரு கஸ்டமர் வராரு, எனக்கு வந்து நிறைய சாமான் வேணும், அப்போ அது வேணும் இது வேணும்னு கேட்குறேன். மொத்தம் எவ்வளோ 15 லட்சம் ஆச்சுன்னா, ஆகா இன்றைக்கி வந்து விற்கிற வியாபாரம் விற்க போகுது, ஆகாவோ 15 லட்சம் நம்ம எங்கேயோ போகணும் அப்படி சொல்லி ஓடி வர்றாரு. உடனே அவர் வந்து சொல்கிறாரு, நான் ஒரு லாட்ரி சீட்டு எங்கள் ஊர் வந்து பாலக்காட்டில் இருக்கேன், கேரளாவில் இருக்கேன், நான் ஒரு லாட்ரி வந்து வாங்கியிருக்கேன், அதில் வந்து எனக்கு அடித்தா என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் போட்டுட்ருக்கேன். இப்போ தான் கம்ப்யூட்டர் கடைக்கு போயிட்டு வந்தேன், ஒவ்வொரு கடையாக போயிட்டு வந்தேன், அதான் உங்கள் கடைக்கு வந்தேன். உடனே மனோஜ் வந்து ஏசுறார், வந்து வாட்ச் இருக்கீங்க பாருங்கள், கையில் 5 பைசா இல்லாமல் அங்கேயிருந்து கடைக்கு வந்துட்டார் கடைக்கு அப்படி சொல்லி பயங்கரமாக வந்து திட்டுறாரு. அதுக்கு ஒன்றே மனோஜ் வந்து திட்டிட்டு போடுறாரு, வர்ற கஸ்டமர் இப்படியே வந்து திட்டுவீங்க, நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு தானே வச்சுருக்கீங்க, இப்படிலாம் செஞ்சால் உங்களுக்கு கடையே ஓடாது, சீக்கிரமே லாஸ் ஆகி தான் போகிற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சாவை விட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார் நமக்குன்னு எப்படிலாம் வந்து வாய்க்கிறாங்க பார்த்தியே அப்படின்னு சொல்கிறார். சரி சரி கஸ்டமர்னால் நாளையே இப்படி தான் வருவாங்க போவாங்க, இதுக்கெல்லாம் வந்து நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது, சரி சரி விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கெல்லாமே நீங்கள் இப்படி டென்ஷன் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து சாம்பிராணி போடுற வந்து ஒருத்தர் வர்றாரு, சாம்பிராணி போடுறாரு, போட்ட உடனே வந்து உங்களை வந்து இந்த இடத்துக்கு வந்து கூப்பிட்டாங்க ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து ரோகிணிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, ஐயோ நம்ம பணம் கொடுக்கறத பற்றி எதுவும் பேசலை சொல்லிட்டு கண்டிப்பாக அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா மனோஜில் எதை போட்டு கொடுக்க போகிறான்ட்டு சொல்ல போகிறான், என்னத்தை சொல்ல போகிறான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயப்படுறாங்க. இதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், நான் வந்து சாயந்தரம் போகிறேன், யார் என்ன சொல்ல போகிறாங்கிறத கேட்க போகிறேன், எனக்கு பயமாக இருக்குது ரோகிணின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.